Hi friends, welcome to Rehana's kitchen. இன்னைக்கு நம்ம கிச்சன்ல ஓணம் ஸ்பெஷல் ரெசிபி இலை அடை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு ஒரு பேன்ல 200 கிராம் துருவிய வெல்லம் எடுத்துக்கங்க. அது கூட 1/2 கப் தண்ணியை சேர்த்துக்கங்க. நல்லா கலந்து விட்டுக்கங்க. நல்லா கலந்ததுக்கு அப்புறம் அடுப்புல எடுத்து வச்சி விட்டுக்கங்க. வெல்லம் கரையிற வரைக்கும் குக் பண்ணி விட்டுக்கங்க. நடுநடுவுல கிண்டி விட்டுக்கங்க. வெல்லம் கரைஞ்சதுக்கு அப்புறம் ஒரு ஸ்ட்ரைனரை வச்சு அதை நல்லா வடிகட்டி எடுத்துக்கங்க. நல்லா வடிகட்டினதுக்கு அப்புறம் அது ஒரு பக்கம் எடுத்து வச்சுக்கிங்க. அடுத்து பேனில் 1 டீஸ்பூன் நெய்யை சேர்த்துக்குங்க. நெய் நல்லா மெல்ட் ஆனதுக்கு அப்புறம் 1/2 மூடி தேங்காவை நல்லா துருவி அதை சேர்த்துக்குங்க. சப்போஸ் சின்ன தேங்காவாக இருந்தால் 1 மூடியை ஃபுல்லாக துருவி சேர்த்துக்குங்க. அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு தேங்காய் கருகிடாமல் நல்லா வறுத்து விட்டுக்குங்க. நடுவில் 1 டீஸ்பூன் நெய்யை மறுபடியும் சேர்த்து வறுத்து விட்டுக்குங்க. தேங்காய் நல்லா வறுபட்டதுக்கு அப்புறம் நம்ம ஃபில்டர் பண்ணி எடுத்து வச்சுருக்கிற வெள்ளை சிரப்பை சேர்த்துக்குங்க. தேங்காய் வெள்ளை சிரப் எல்லாம் ஒன்றா கலந்து நல்லா ட்ரை ஆகிற வரைக்கும் குக் பண்ணி விட்டுக்குங்க. கொஞ்சம் ட்ரை ஆகி திக்னஸ் வந்ததுக்கு அப்புறம் 1/2 டீஸ்பூன் ஏலக்காய் பொடி 1 சிட்டிகை உப்பை சேர்த்துக்குங்க. லாஸ்ட்டாக 1 டீஸ்பூன் நெய்யை சேர்த்து அடுப்பை ஆஃப் பண்ணி விட்டுக்குங்க. ஒரு தடவை நல்லா கிண்டி விட்டுக்குங்க. கொஞ்சம் நேரம் கழித்து அது இன்னும் இறுகி வந்துரும். அடுத்து சாஸ் பேனில் 2 டம்ளர் அளவுக்கு தண்ணியை சேர்த்துக்குங்க. கொஞ்சமாக உப்பை சேர்த்து அதை நல்லா கொதிக்க விடுங்க. பவுலில் 1 கப் அரிசி மாவு எடுத்துக்குங்க. 1 டீஸ்பூன் நெய்யை சேர்த்துக்குங்க. அதை 1 கிளறி விட்டுக்குங்க. அடுப்பில் வச்சிருந்த தண்ணி நல்லா சூடாயிடுச்சு. இப்போ அதை கொஞ்சம் கொஞ்சமாக அந்த மாவில் சேர்த்து விட்டுக்குங்க. 1 ஸ்பூனு வச்சு நல்லா கிண்டி விட்டுக்குங்க. பச்சை தண்ணியில் கையை நனைச்சி விட்டுட்டு மறுபடியும் அந்த மாவை நல்லா பிசைஞ்சு விட்டுக்குங்க. இந்த ரெசிபிக்கு மேல் மாவு ரெடி ஆயிடுச்சு. அதை 1 பிளேட்டால் மூடி விட்டுக்குங்க மாவு காயாமல் இருக்கிறதுக்கு. அடுத்து ஸ்டீமிங் பர்பஸ்க்காக வானலில் தண்ணியை சேர்த்துக்குங்க. அதுக்குள்ளே கலவடியை வச்சு விட்டுக்குங்க. அது நல்லா கொதி வரத்துக்குள்ளே நம்ம இலை அடையை ரெடி பண்ணி விட்டுக்கலாம். அதுக்கு இலையை சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்குங்க. நெய்யை கொஞ்சம் அப்ளை பண்ணி விட்டுக்குங்க. மேல் மாவுலேருந்து 1 உருண்டை எடுத்துக்குங்க. இலையில் அதை வச்சு விட்டுட்டு கையில் லைட்டாக நெய்யை அப்ளை பண்ணி விட்டுட்டு அதை நல்லா தட்டி எடுத்துக்குங்க. நாம் ரெடி பண்ணி எடுத்துருக்கிற பூரணத்துலேருந்து 1 சின்ன உருண்டை எடுத்துக்குங்க. நடுவில் வச்சு விட்டுக்குங்க. பூரணத்தை லைட்டாக சமப்படுத்தி விட்டுக்குங்க. மேல் மாவினுடைய ஓரத்தை லைட்டாக விரித்து விட்டுக்குங்க. இலையை சமமாக மடித்து விட்டுக்குங்க. இந்த மாதிரி ஓரங்களில் மட்டும் கொஞ்சம் லைட்டாக அப்படி ப்ரெஸ் பண்ணி விட்டுக்குங்க. இந்த மாதிரி எல்லாத்தையும் ரெடி பண்ணி எடுத்துக்குங்க. அடுத்து இதை நம்ம ஸ்டீம் பண்ணி எடுக்க போகிறோம். ஸ்டீமரில் வாழை இலையை இந்த மாதிரி வச்சு விட்டுக்குங்க. நாம் ரெடி பண்ணி எடுத்துருக்கிற இலை அடையை 1 1 அதில் வச்சு விட்டுக்குங்க. தண்ணி நல்லா கொதி வந்துருச்சு. ஸ்டீமரை வச்சு நல்லா மூடி விட்டுக்குங்க. 10-15 நிமிஷம் அது நல்லா குக் ஆகி வெந்து வரட்டும். இதை இட்லி பாத்திரத்தில் வச்சு கூட நம்ம ஸ்டீம் பண்ணி எடுத்துக்கலாம். 10-15 நிமிஷத்துக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி விட்டு எல்லாத்தையும் 1 பிளேட்டுக்கு மாற்றி விட்டுக்குங்க. வாழை இலையை ஓப்பன் பண்ணி பாருங்கள். இலையடை சூப்பராக ரெடி ஆகிடுச்சிங்க. இந்த ஓணம் ஸ்பெஷல் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் 1 லைக் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.